அதாவது ஞானத்திற்கு பிறகு தியானம் தேவையா? தியானம் வந்து ஞானத்துக்கு உதவுமா? ஞானம் அடைந்த பிறகு தியானம் செய்யலாமா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒரு தேவையான ஒரு கேள்வி இது. தியானத்தின் மூலம் ஒருபோதும் ஞானத்தை அடைய முடியாது. இது நம்ம சொல்கிறது ஒரு முரண்பாடாக கூட தோணலாம். ஏன்னா எல்லாரும் நிறைய பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்மீகம்னாவே நல்லா தியானம் பண்ணணும், மனசை அமைதிப்படுத்தி தியானம் பண்ணி பக்குவப்படுத்தி ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தியானத்தின் மூலம் ஞானம் அடைவது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் கூட தியானத்தை விடு, ஞானத்தை பெறு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னம்னா, தியானம் என்பது ஒரு வகையான மனோலயம். மனோலயத்தின் மூலமாக தான் தியானமே பண்ண முடியும். ஆனால் விடுதலை என்பது மனோலய நாசம். மனோலயம் கலையிறது தான் விடுதலைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மனோலயத்தை வச்சுக்கிட்டே மனோலய நாசத்தை அடைகிறது என்பது சாத்தியமற்றது. ஒளியை வச்சு இருளை தேடுற மாதிரி, நம்ம எப்போ ஒளியை உருவாக்கணுமோ அங்கேயே இருள் மறைஞ்சிடும். அதனால் மனோலயத்தை கொண்டு மனோலய நாசத்தை அடைவது என்பது சாத்தியமற்றது. மனோலய நாசம் என்பது நம்முடைய இயற்கையான நிலையே. அதுதான் விடுதலை, தான் நம்முடைய இயற்கையான நிலையே. நம்ம தியானம் பண்ணி விடுதலை அடையணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோன்னா, அது இருக்கிற விடுதலையை புறக்கணிக்கிறதா ஆகிடும். அப்போ தியானம் என்பது ஞானத்திற்கு உதவாது. ஞானம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கையேறு நிலையை புரிஞ்சுக்கிறது, நம்முடைய அறிவுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டதுனால சும்மா இருக்கிற தன்மைக்கு போகிறது தான் நாம் வந்து ஞானம்னு சொல்கிறோம். அறிவுடைய எல்லையை புரிந்து கொள்வது தான் ஞானம். அது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணுமே தவிர தியானம் ஒருபோதும் உதவாது. தியானம் வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையை கொடுக்கலாம், மனசை அமைதிப்படுத்தலாம், ஆனால் விடுதலையை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. இப்போ நம்ம வந்து மனதில் வந்து எங்கே நமக்கு வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை, அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இந்த புரிதலின் மூலமாக இயல்பாக இருக்கக்கூடிய விடுதலையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை நம்ம தொந்தரவு பண்ணாமல் சும்மா இருக்கிற நிலைக்கு போயிடுறோம். அப்போ வந்து விடுதலை என்பது தாமாக நிகழுதுங்க. சரி, விடுதலைக்கு அப்புறம் தியானம் பண்ணலாமா அப்படின்னா, தியானம் என்பது தேவையான ஒன்று தான். ஞானத்திற்கு முன்பு நாம் செய்யக்கூடிய தியானங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமானதாகவும், இல்லை தீவிரமான முயற்சி பண்ணால் கூட உரைநிலைக்கு போகிறதா ஆகிடும். ஒரு உரைநிலைக்கு போயிட்டோம்னா அல்லது விடுபடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் விடுதலைக்கு பிறகு, ஞானத்திற்கு பிறகு தியானம் என்பது அது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு தியானமாக அமையும். முழுமையான தியானம் கூட சொல்லலாம். இப்போ தண்ணி இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஞானத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய தியானங்கள்லாம் உரைநிலைக்கு போகக்கூடிய ஒரு தியானம், எல்லாமே உரைநிலைக்கு தான் கொண்டு போய் ஒரு வடிவமைக்குது. தண்ணியை ரொம்ப உரைநிலைக்கு போச்சுன்னா பனி கட்டியாயிடும், ஒரு வடிவம் கிடச்சிரும், அது கலையிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் தண்ணி மாதிரி இருந்துட்டோமோ எந்த பாத்திரத்தில் இருக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த வடிவங்கிறது தன்னாலே கிடச்சிரும். அப்போ ஞானத்திற்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய தியானங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான தியானமாக, ஒரு உயிரோட்டமான தியானமாக, நமக்கு ஒரு சூழ்நிலை எதிர்கொள்வதற்கு செயலை கூட நம்ம தியானமாக பண்ணலாம். அப்போ அந்த வகையில் ஞானத்திற்கு பிறகுதான் தியானம் பயனுள்ளதாக அமைகிறது. ஞானத்திற்கு முன்பு நாம் செய்யக்கூடிய தியானங்கள் போராட்டமாகவும் உரைநிலையை ஏற்படுத்தக்கூடியதாகவுமே மாறிவிடுகிறது. அதனால் ஞானத்திற்கு பிறகு தியானம் செய்வது என்பது தேவையான ஒன்று தான். எப்போ என்ன தேவையோ செஞ்சுக்கலாம். தியானம் என்பது நம்ம அறிவு தான் தியானிக்கதே தவிர மனம் அல்ல. இதை நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்ம இந்த ஃபோக்கஸ் என்பது நல்லா தெளிவாக கிடைக்கும். இந்த தியானத்தின் மூலமாக பல செயல்களை கூட தியானமாக பண்ணலாம். அதனால் எப்பயுமே ஞானத்திற்கு பிறகு தியானம் ஒரு உதவியாகத்தான் இருக்குமே தவிர தேவையற்றதாக இருக்காது. தாராளமாக தியானம் என்பது செய்து கொள்ளலாம் என்பதை நல்லா புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.